ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ. அதுலேயும் வந்து டிஎன்இவிலேருந்து ஒரு இஷ்யூ வந்து என்ன போயிட்டுருக்குன்னா, வந்து இந்த கேங்மேன் பணியிடங்கள் வந்து நிறைய வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. அது எப்போ நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய போயிட்டுருக்கு. இந்த 13ஆம் தேதி கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு 5000-4000 கேங்மேன் சேர்ந்து போராட்டம் பண்ணி நம்ம மினிஸ்டர்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு மனு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, அது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா, அரசு சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள சொன்ன நண்பர்களே, நம்ம இதில் வந்து நிறைய நான் உங்களுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷனில் வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கனாவே தெரியும், நிறைய இன்ட்ரொடக்ஷனில் நிறைய சொல்லியிருப்பேன். இதில் வந்து எதுவுமே சொல்ல டேரெக்டாக இஷ்யூக்கு வந்துடுறேன். என்னென்னா வந்து அந்த கேங்மேன் இஷ்யூ வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து ஒரு 15,000 கேங்மேனோ என்னமோ சம்திங் வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் வந்து ஒரு 14,900 சம்திங் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. நான் இப்போ ஒரு கிளிப் எடுத்து வச்சுருந்த கிளிப்பில் உங்களுக்கு நான் பார்த்தோன்னு சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோ கேங்மேன் வந்து நமக்கு வந்து அலாட்மெண்ட் போஸ்டிங் போகிறதா சொல்லி சொல்லிட்டு வந்து 9,000 சொல்கிற கேங்மேன் மட்டும்தான் போட்டாங்க. மிச்சம் விடுபட்ட கேங்மேன்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க, எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா வந்து நம்ம மினிஸ்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இபியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால இது வந்து எந்த அளவுக்கு நடக்குது, என்ன ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சிஐடி ஆகட்டும், நம்மளுடைய அண்ணா தோமுசோ அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய சங்கங்கள்ட்டையும் நம்ம விசாரித்து பார்த்ததுலையும் நமக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா, அவங்க சைட்லேயும் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க சைட்லேயே வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம மினிஸ்டர் சைட்லேருந்து நம்ம சிஎம் சைடுக்கும் வந்து இது இந்த இஷ்யூ போயிருக்கு. ஸோ அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, இது வந்து கெப்பாபிலிட்டி வந்து இப்போ ஏற்கனவே இப்போ வெற்றிடங்களை கொஞ்சம் நிரப்பியாச்சு. ஸோ இதுக்கு மேற்கொண்டு செக்ஷனுக்கு வந்து ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து 44 சர்க்கிள் வருது, நம்ம அதில் வந்து அதில் 30 சர்க்கிள் மட்டும்தான் நிரப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம சிஎம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களா, இது திரும்பி வந்து அவங்களுக்கு வேக்கண்ட் உருவாக்கி அவங்களுடைய போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்றது எதுவுமே உறுதியாக தெரியல. ஆனால் ஒரு 10 டேஸ்க்குள்ள என்ன அதுக்கான ரிசல்ட் என்ன, இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இப்போ அவங்க மனு கொடுத்தாங்களா, அந்த மனு என்ன டீட்டெயில்ஸ், அந்த மனு வந்து நம்ம மினிஸ்ட்ரி வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஸோ அதை என்ன கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன், நீங்கள் பார்க்குற வியூவர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆக்சுவலாக என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்றக்காக. ப்ளஸ் வந்து கேங்மேன் யாராவது பார்த்துருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஎன்இபியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு எதாவது சந்தேகனாலும் கேளுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச தொழிற்சங்கங்கள்கிட்ட பேசி என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான டவுட்ஸை வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மனு வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம மினிஸ்டரியை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போயிருந்தோம். அவர் உள்ளே கூப்பிட்டு எங்களை எல்லாத்தையும் ஒரு 8 பேர்த்தை வர வச்சு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு மனுவை வந்து எங்கள் கையிலேருந்து வாங்கினாங்க. என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்கே விடுபட்ட 5,336 ஸோ அவங்க சைடில் இருந்து கொடுத்துருக்க மனு என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வருக்கு வந்து இவர் வந்து நம்ம மினிஸ்டர் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் பண்ணி, ட்விட்டர் மூலியமாகவே அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ காப்பி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். என்னென்னா அனுப்புநர்கள்னு போட்டு அந்த 5,336 அவங்க வந்து அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. 8 பேரும் நம்ம தான் உள்ளே போய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட கிளிப் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து என்னென்னா, விடுபட்ட 5,336 நபர்களுக்கு வந்து பணியாணையம் வழங்க உத்தரவிட கோரி விண்ணப்பம் அப்படின்னு போட்டு கீழே வந்து கேங்மேன் பணிக்கு மொத்தம் வந்து 9,000 மேற்பட்டவர் வந்து விண்ணப்பித்தார்கள், சாரி 90,000 மேற்பட்டவர் விண்ணப்பித்தார்கள். அதில் நாங்கள் வந்து 2019 உடல் தகுதி தேர்வு பெற்று எழுத்து தேர்வுகளும் வந்து நாங்கள் வந்து நல்ல மதிப்பெண் தான் பெற்றிருந்தோம். ஆனால் வந்து குறைந்த மதிப்பெண் பெற்ற 0, 2, 5, 7 வெறும் 12 மார்க் பெற்றவங்கலாம் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து வரவே இல்லை. மொத்த போஸ்டிங்கில் வந்து 14,999 போஸ்டிங்கில் வந்து குறைஞ்சபட்சமான போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க, அதில் 5,336 வந்து விடுபட்டுருச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த லெட்டரை ரெப்ரசன்ட் லெட்டரை வச்சு நீங்கள் எங்களுக்கு வந்து இதை வச்சு போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து சீரியஸ் இஷ்யூவாக தான் இபி சைடில் வந்து போயிட்டு இருக்கு, அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 5-6 நாளுக்குள்ள இந்த வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்குள்ளேயே வந்து இதுக்கான ரிசல்ட் என்னென்னு கிடைக்கும் நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறேன், பாசிட்டிவாக தான் வரும்னு நம்புவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள். ஏன்னா வந்து இபி சம்மந்தமாக நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ் ப்ரொஃபைலில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வேறு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், என்னென்னா நம்ம இபி சம்மந்தம் ஒரு வேறு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலாம், இது நிறைய பேத்துக்கு இது கொண்டு போய் சேர்ப்போம், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நன்றி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.